ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் பயாலஜி அண்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்துட்டு மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஸோ அந்த பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ அந்த பிளான்ட் பயோடெக்னாலஜியில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, அதில் வந்துட்டு நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அப்புறம் பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட்டு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு வந்துட்டு மெயினாக என்னதை வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டடி பண்ணுவோம். மேக்ஸிமம் பாட்னி அப்படின்னாலே வந்துட்டு அந்த பிளான்ட்டு அதை பற்றி தான் என்ன செய்யும் அப்படின்னா சம்மந்தப்படும். ஸோ பிளான்ட் பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது பிளான்ட்டை பற்றியான டோட்டல் ஸ்டடீஸ் இருக்கும். அப்புறம் பிளான்ட் பயாலஜி பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அந்த மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்ஸ், ஸோ இதை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஸோ ஒரு பிளான்ட் கிங்டத்தை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறதுல நியூ டெக்னிக்ஸ் எந்த மாதிரியான ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜி, ஒரு ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஸோ இதெல்லாமே வந்துட்டு உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த பிளான்ட் பயாலஜியை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்லித்தருவாங்க. அந்த பிளான்ட் பயோடெக்னாலஜியில் என்னென்ன மாதிரியான அந்த பிளான்ஸை மாடிஃபை பண்ணலாம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த கோர்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th வந்துட்டு முடிச்சுக்கணும். 12th வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்புறம் மேக்ஸ், இல்லை இந்த பயாலஜி இல்லாமல் பாட்னி, சுவாலஜி, ஸோ இந்த சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸு மேக்ஸ் கட்டாயமாக படிச்சிருக்கணும்னு இல்லை. ஸோ சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அவங்க 12th எடுத்து படிச்சிருந்துருக்கணும். ஸோ இதுதான் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி. 50% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான அட்மிஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பு, ஒன்று மெரிட் பேஸ்டான அட்மிஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன்ஸ். நிறைய காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் பேஸில் தான் வந்துட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு சில ரெப்யூட்டட் காலேஜஸில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் பேஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெயின் சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு மாலிகுலர் பயாலஜி, பிளான்ட் பயாலஜி, மைக்ரோ பயாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, அப்புறம் அனிமல் பயோடெக்னாலஜி. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கோர்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க மெயினாக. அதுக்கப்புறம் ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கான அந்த ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எந்தெந்த மாதிரியான செக்டர்ஸில் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்து கவர்மெண்ட் செக்டரில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டர். ஸோ இது ரெண்டு இடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ், அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபார்மசூட்டிஸில் மெடிசினல் பிளான்ஸ் வச்சு டீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளான்ட் பயோகெமிஸ்ட்டு, ஃபுட் சயின்ஸ் டெக்னீஷியன், அக்ரிகல்ச்சுரல் மேனேஜர், பிளான்ட் டாக்ஸானமிஸ்ட்டு, பிளான்ட் ஈக்காலஜிஸ்ட்டு, பிளான்ட் மார்ஃபாலஜிஸ்ட், பிளான்ட் சைட்டாலஜிஸ்ட்டு, அப்புறம் பிளான்ட் ஃபிசியாலஜிஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் பயோடெக்னாலஜி படித்தா அவங்களுக்கான ஜாபு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த ரெக்ரூட்டிங் ஏரியாஸ் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ், அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, ஜிபி பண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் இங்கே, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் செக்டர், வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸு, நேஷனல் பார்க்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, ரிசர்ச் ஃபார்ம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் பிளான்ட் பயோடெக்னாலஜி படிச்சிருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு போத் கவர்மெண்ட் செக்டர் அப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இயர்லி 3 லேக்ஸ்லேருந்து 6 லேக்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளான்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளான்ட் பயோடெக்னாலஜி.
ஸோ இந்த கோர்ஸில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரெப்யூட்டடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலேஜில் படித்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு தியரி ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம அதிகமாக வந்துட்டு வளர்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய காலேஜஸாக செக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுகுமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.